இன்று வரைக்கும் வாழ்க்கை பாடல் சிறையில் படிச்சாச்சு. இப்போது ஒரு மார்க்கு வாங்கும்படியா பறிச்சு முடிச்சாச்சு. அடபாசமாயாச்சு, புது மனுஷனேயாச்சு. பல மாசங்க பல வருஷங்க இப்ப பறந்து போயாச்சு. நேற்று வரைக்கும் வாழ்ந்த பாடல் சிறையில் படிச்சாச்சு. இப்போது ஒரு மாற்று வாங்கும்படியா பறிச்ச முடிச்சாச்சு.
படிச்சவர் மாதிரி தெரியுது, பேண்ட் ஷர்ட் வேற போட்டிருக்கீங்க, கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. நான்சென்ஸ். நீங்க யாரு? உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். வாங்க போல, பெட்டியை கொடுங்க. வாமா சீதா. ஊருக்கு புதுசா வந்திருக்கிற வில்லேஜ் ஆபீசர். வணக்கம். நிக்கல உட்காந்து வாங்க வாங்க. நீங்க யாரு? சிங்கத்தோர். இந்த ஊர் ஜனங்க முருகா, அண்ணன் விநாயக, மாரியம்மன், காளியம்ம, இவங்கள மட்டும் தெய்வமா நினைக்கிறது இல்ல. அந்த லிஸ்ட்ல என்னையே சேர்த்துட்டாங்க. ஓஹோ, இந்த ஊர் ஜனங்களுக்கு நீங்கதான் நடமாடும் தெய்வமா? அப்படி நான் சொல்லிக்க மாட்டேன், இந்த ஊர் ஜனங்க சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிராமத்து மக்களுக்கு எல்லாமே நான் தான். இன்னொன்னு, இந்த மண்ணை புதுசா யார் மிதிச்சாலும் முதல்ல என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். இது உங்க சட்டமா இல்ல ஊர் சட்டமா? நீ விடுக்கு விடுக்குன்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பாக்குறேன். இது எங்க தாத்தாவுடையது. அவர் புலி வெட்ட ஆறுதல பயங்கர புலி. இது எங்க அப்பாவுடையது. அவர் காட்டுமை வேட்ட ஆறுதல பெரிய ஆளு. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. ஏன்னா இந்த கிராமத்து ஜனங்களுக்கு சேவை செய்யறதுக்கே எனக்கு நேரம் பத்திரம். படத்தை பாக்கலாம். இல்லம்மா, அவர் யார் தெரியுமா? எங்க அப்பா. ஸ்ரீ 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 திரு பாண்டித்தோர். இந்த ஊர் ஜனங்க, இந்த ஊருக்குள்ள பெரிய மனுஷன் எல்லாருமே எங்க அப்பா காலை தொட்டு கும்பிடுவாங்க. என்னப்பா, நீ தொட்டு கும்பிட்டுக்குமா? மிஸ்டர் சிங்கதர, நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், உங்க சர்வெண்ட் இல்ல. எதுக்காக நீங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க சொல்ற ஆள கும்பிடுறதுக்கும் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறதுக்கும் வந்தவன் நான் இல்ல. கொஞ்சம் முரட்டு குதிரை போல இருக்க பழக்கப்படுத்திதான் சவாரி பண்ணணும். என்ன தாண்டவராயா, டெய்லர் கடையில உட்கார்ந்து இருக்கிற, துணி தைக்க கொடுக்க போறியா?
இல்ல கேள்வி பண்றதுக்கு உன கொழுப்புல ஒண்ணும் குறைச்சதில்லையா? ஆமா சட்டையா ஜிப்பாவா ஜாக்கெட்டு உனக்கு ஜாக்கெட்டா? கூறுகாத தினமா பேசாதியா? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும், எவ்வளவு துணி வேணும்னு கேட்க வந்தேன். ஆமா நீ எதுக்கு வந்த? வேட்டி தைக்கணும். என்னது வேட்டி தைக்கணுமா? கேனத்தனமா கேட்காத, புது வேட்டிக்கு ஓரம் அடிக்கணும், அதுக்காக வந்த. முதல்ல ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நான் டெய்லரா இல்லையானா வாய கூட தச்சு காமிக்கிறேன். அது இல்லைங்க, வெளிய கோல்மால் டெய்லர்னு போர்டு போட்டிருக்குது, உங்களை நம்பி துணிய கொடுக்கலாங்களா? நீங்க கேட்டது சரியான சந்தேகம். நான் ஏன் கோல்மால் போர்டு போட்டிருக்கேன் தெரியுமா? என் பேர் கோபால், சுருக்கனா கோல். எங்க அக்கா பேரு மகாரதி, சுருக்கனா மால். ரெண்டு கூட்டுங்க கோல் மால். நல்ல வேலை உங்க பேரு குப்பு, உங்க அக்கா பேரு மஞ்சுன்னு இல்லாம போச்சு. சுருக்கினா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இருப்பியா எதுக்கு அந்த? என் மகளுக்கு ஜாக்கெட் தைக்கணும். எவ்வளவு போன பாத்தியா? பாட்டனே, பெண்களுக்கு பெண்களால் அளவு எடுக்கப்படும். உன் மகன் அனுப்பு, எங்க அக்கா அளவு எடுப்பாங்க. உங்க அக்காவுக்கு தைக்க தெரியுமா? நாம் பாக்கணுமே. அவ தைச்சு தெரியவா? இல்ல அக்காவே எப்படி இருக்கு? சாந்தா உங்களுக்கு வைத்தியம் கூட பாக்க தெரியுமா? இல்ல நீ ஏதாவது பேசின அவ போய் உன்ன வைத்தியர பாக்க சொல்லுவா. திரும்ப பாத்தியாயா? நான் யாருன்னு சொல்லிவேன். இவர் அரசாங்க உத்தியோகம் பாக்குறாரு, சின்ன சம்பளத்துக்கு சிங்கதுரை ஜாதரா போடுறாரு பெரிய கூலிக்கு. சிங்கதுரைனா இந்த ஊருக்கே சிம்ம சொப்பன். ஏதோ நல்லவரா இருக்கீங்க, புதுசா கதை ஆரம்பிச்சிருக்கீங்க. எதுக்கு உங்க அக்காவை சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கல? சிங்கதர கண்ணு அவன் மேல விழுந்துருச்சுன்னா அடிச்சிருவாங்க. எங்க அக்கா பத்தி உனக்கு தெரியாத? ஒரே நேரத்துல 10 பேர் கையா. இதையெல்லாம் இங்க பேசிக்கிட்டு என் மக வருவா, அளவெடுத்து சொல்லு உங்க அக்கா கிட்ட. இந்த வீட்டுக்கு ஓனம் தச்சு வைங்க. காசு கேட்காம நாசூக்கா நடந்துகிட்டா உங்களை பத்தி சிங்கதுரை கிட்ட சிறப்பா நாலு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். எதுக்கும் அக்காவை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. என்ன சுண்டி கூப்பிடுற? ஸ்டோல் எங்க எடுத்து வந்த? வெளியில இருந்து. வெளியே என்ன ஏன் இந்த எடுபடி இப்படி பேசிப்பான்? அவன் சொல்றது பூராமே உண்மை தம்பி. துணி கழிஞ்சா மறுபடி தச்சு போட்டுக்கலாம். கற்பழந்துட்டாடா என்ன மூளை, என்ன மூளை? உங்க மூளை இங்க இருக்க கூடாது. வேற எங்க இருக்கணும்? மிலிட்டரி ஹோட்டல்ல. இங்க பாரு பாப்பமா, பாஜையில குங்க விட குழி அதிகமா இருக்கும். தெரியாது ரோடுங்க. அது தெரியுது. கிராமத்துல தார் ரோடு போடுறதுக்கு சிங்கதுரை கான்ட்ராக்ட் எடுத்துட்டாரு, அதுக்கான பேமெண்ட்ஸே வாங்கிட்டாரு. ஆனா தார் ரோடே காணலையா? என்ன காரணம்? அது ஒரு பச்சை தாபங்க. என்ன? கிராமத்து ஜனங்களுக்கு காலில செருப்பு போட்டு நடக்கிற பழக்கம் கிடையாது. தார் ரோடு போட்டோம்னா உச்சி வெயில்ல ஜனங்க நடக்கிறப்போ பாதம் வெந்து வெம்பி போயிடும். மக்கள் பாதம் மகேசன் பாதம் ஒரு நல்ல எண்ணத்துல தார் ரோடு போறதையே விட்டுட்டாரு. அதுக்கு வாங்க பணம். அது ஒண்ணு இல்லைங்க, பசி அப்போ. ஆமா, கோயில் பண்ண வச்சா 10 பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி சிங்கத்துல 50,000 பணம் வாங்கினாரு. எங்க அவங்க கோயில் பண்ண? இந்த ஊர்ல கோழி திடன்வா ஜாஸ்திங்க. கோழி பண்ண ஆரம்பிச்சா கோழிங்க கரணாம போயிடும். அப்புறம் அரசாங்கத்துக்கு பதில் சொல்ல வேண்டி வருமேன்னு சொல்லி கோழிகளை மட்டும் வாங்கினாரு, பண்ணே ஆரம்பிக்கல. அப்ப அந்த கோயில பிரியாணி தான். அதெல்லாம் போட்டோம். இந்த குடி தண்ணீருக்காக கிராமத்துல 7-8 கிணறு விட்டுறேன்னு சொல்லி சிங்கத்துல பணம் வாங்கிருக்காரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் கிணத்தையும் காணும், தண்ணீரையும் காணும். அது ஒரு கண்ணீர் கதைங்க. நேற்று தெருல ஓட்டு வீட்டுல இருக்கிற உலகநாதனுக்கு அன்ன கிளி அன்ன கிளின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு. அது கல்யாணம் பண்ணிக்கிறவங்க துணியா துடிச்சிருக்கு. ஆனா மாப்பிள்ள அமையல. அதனால ஒரு நாள் பாழங்கடத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு மேலும் மேல இந்த ஊர்ல கதைகளை வெட்டினா கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி என்ன வருமேனு பயந்து கிணறு வெட்டுறத விட்டுட்டாரு. கிணறுக்கு வாங்க பணம். தண்ணி தான் தண்ணிக்கு போனவங்க ஆட்டாவுக்கு முடியாம போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. நல்லா வேணும், கிழவிக்கு கொழுப்புதான்.
வீட்டுல உருப்படாம ஒரு பழைய இருக்கிறாங்க அவன் அனுப்பி இருக்கிறது. எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு அறிவில்ல? எழுந்து வாங்க மாமா, நான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டேன். என்ன பத்தி அரசாங்கத்துக்கு எழுதி உங்களால என்ன என்ன பண்ண முடியும் நினைக்கின்ற? அப்பா விஜயனுக்கு ஏமாத்திட்டு நான் சும்மா விட மாட்டேன். இந்த நாட்டு அப்பாவி மக்களை யாரும் ஏமா, இந்த ஜனங்கள்லாம் நம்பி இருக்காங்க பெரிய லட்சியவாணி. அந்த லட்சியவாணி லஞ்சம் வாங்கல, அந்த உத்தம ஊழல் செய்யல, அந்த தேவை திருடல, ஏதோ ஆற்ற போறதுல ஐயா குடிச்சேன்னா அம்மா குடிச்சேன், ஐயா குடிச்சிட்டு அம்மாவும் குடிக்கிட்டோம். சுய சேவைக்கு அப்புறம் தான் பொது சேவை. மூர்த்தி இதெல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, ஆனா இங்க எடுபடல பெண்களுக்கு மாதிரி மென்மையானவங்க சொல்லுவாங்க, அதனாலதான் உங்ககிட்ட நான் தன்மையா பேசிட்டேன். மத்த பொண்ணு மாதிரி நான் போயில நெருப்பு நீ நெருப்பு சொல்லா எனக்கு நினைவே வரல. எங்க போச்சு இது? கவர்மெண்ட் ஆபீஸ், இங்க குடிக்க கூடாது எனக்கு நல்லா தெரியும். நான் என்னைக்குமே மது தர்மத்தை மீறவே மாட்டேன். நான் பண்ண அக்கறவங்க இந்த பயிலே இருக்கு, இத கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போற, என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற? சும்மா சொல்லிட்டு போறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடாதீங்க, அப்புறம் அதையும் ஒழிச்சிடுவாரு. எல்லாம் நம்ம சுந்தர ஐயாவோட ஏற்பாடு தான். அப்படியா? சரி, கல்யாணம் தான் திடீர் கல்யாணம், மாப்பிள்ளையம்மா திடீர் மாப்பிள்ள. செண்பகம், என்னம்மா கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடவில்லையே? அம்மா மாப்பிள்ளைங்க காணும். போய் தாலி கட்டு. இவர மாப்பிள்ளை இல்லையா? நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இது வயசானவர மாப்பிள்ளை. இது நீங்க பெற்ற பொண்ணுதானே? இந்த சின்ன பொடுக்கு இந்த பயசான மாப்பிளை பாத்துக்கீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அப்போ உங்களுக்கும் இஷ்டம் இல்ல, உங்க பொண்ணுக்கும் இஷ்டம் இல்ல, யாரோ ஒருத்தர் கட்டாயத்தினாலதான் இந்த கல்யாணம் இருக்குது இல்ல? சொல்லுங்க. உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு வாழ்க்கையில இருந்து பார்க்க ஆசைப்படுறீங்களா? சும்மா சொல்லுங்க. என்னையா பண்ண சொல்றீங்க ஐயா? பெரிய மனசு வச்சுதான் இந்த கல்யாணத்தை முன்னணி நடத்தி வைக்கிறாரு. இந்த ஊர்ல இந்த தடுத்து நிறுத்தறதுக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையா? பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா இந்த கிழவரோட இல்ல, இன்னும் ரெண்டு வருஷம் ஆகட்டும், அப்புறம் பாப்போம். எழுந்துருங்க பழனிசாமி. ரெண்டு வருஷம் ஆகட்டும் சொன்னேன், இப்படியே கெட்டு மேல தான்
பொங்க வச்சு பொங்க வச்சு அம்மனுக்கு படைப்போம், நஞ்சையிலும் பொண்ணு எழுதி எடுப்போம். அம்மனிய கண்ணு அது கட்டாலே கட்டாயா தண்ணி கழிஞ்சிடும் பொண்ணு, வண்ண வண்ண மாலை வந்து விடும் வேலை காசு மாசம் போறேன். அந்த சட்டை யாத்த வாங்கின யாத்த வாங்கின என்ன டெய்லர் ஜாக்கெட் தைக்கணும் தைச்சுட்டா போச்சு. இது போர்ல பொம்பளை அளவு எடுக்கிறதா போட்டிருக்கு, நீ அளவு எடுக்கிற நீ போட பாத்துட்டியா? இது எங்க அக்கா மாலுவ கூப்பிடுறேன். மாலே மாலே நிறைய வேலைக்குல அளவுமா நீ அளவு ஜெயிட்ட வந்து குடும்பமா கொஞ்சம் இருக்கு
சோப்பு கையில இருக்கும் போது பணியார மாதிரி இருந்துச்சு, இப்ப ஒரு மாதிரி இருக்குது. அதான் சோகமா இருக்கு. சோப்புக்கு பதிலா இதே தேய்ச்சிக்கலாம் போல இருக்கு. காலு அதான் என்னங்க பாத்து முடிக்க வந்துட்டீங்க? விட்டா உள்ளே வந்துருவீங்க பண்ணிருக்க. நீங்க படிச்சவரில் பாத்ரூம்ல நீங்க பாண்ட இங்கிலீஷ் பார்த்தேன், சூப்பர் இங்கிலீஷ் பார்த்தா. பாத்ரூம்ல நான் எங்க இங்கிலீஷ் பாட்டு பாடினேன்? நான் குளிர்ல வளர்றது இவளுக்கு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி கேட்டுமா? ஏய் சின்னசாமி, உனக்கு சுக்ரதசியோ சனிதசியோ தெரிய எதுக்கு மேல போனா ஒண்ணுல? நீ பரபர ஒரு மாதிரியாவே ஆயிட்ட. சுருளிப்பட்டு சுப்பையா வகுப்பு வைத்திய பார்த்தா நீ சரிப்பட்டு வருவேன். இன்னும் உனக்கு தூக்கம் இல்லையா? எனக்கு பாத்ரூம் தான் வருதாத்தா. வந்தா போயிட்டு வந்து படையண்டா. எனக்கு பாத்ரூம் ஞாபகம் தான் வருதாத்தா. ஏண்டா மேல குழப்புற, வந்த தூக்கம் போயிட போகுது. அதா நான் காலையில பாத்ரூம்ல முகம் கழுவிட்டு இருந்தேனா, முகம் பூரா சோப்பு நிறையா இருந்துச்சா? அப்போ சோப்பு நழுவி கீழே விழுந்து பாத்ரூம் வெளியே போயிடுச்சு. அப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கு புதுசா பொண்ணு, அது பேர் என்ன? சீதா. காத்து நீங்க போச்சா? அந்த சோப்பு நீரா எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சேன். இல்ல இல்ல அதா அந்த சோப்பு எங்க விட்ட? இந்த காலத்து பசங்களுக்கு 24 மணி நேரமும் பொண்ணுங்க நினைப்பு தானே?
சின்னதானே, உனக்கு எப்படா கல்யாணம்? யாத்தாவும் தான் தெரியும். உனக்கு எல்லாமே ஆத்தா தானே? எவன் வந்து உங்க ரெண்டு பேரையும் வெட்டி விட போறாளோ? We will meet at Jibba Bed in the evening. Yes. Okay. வாழ்க்கையில ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டேன். இப்ப அவ வேற வருவா, இங்கிலீஷ் பிச்சு உதறிடுவா. என்ன பண்ணுவ? என்னங்க
அப்ப அந்த மூர்த்தி மாஞ்சதா ஒண்ணுங்க எனக்கு ரெண்டு ஜாக்கெட் தைக்கணும்மா வேணும் அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொலுசு வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா தெரியாதுங்க என்ன செஞ்சு பார்க்கணும் கை நிறைய உடைய போட்டு பெரிய குங்குமம் வச்சு குத்தி போட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு மூணு வயசு இருக்கும்போது எங்க அப்பா இருந்துட்டாங்க அதுல போட்டு அதை விடுங்க உங்க காலை கொஞ்சம் காட்டுறீங்களா காலை எடுக்கத்தான்
என்ன அற்புதமா இருக்குது. மணி எட்டு ஆயிடுச்சு, பல்லுல ஆறாவது கிட்டு கூட பண்ணல. கோவிச்சுக்காதீங்க, தண்ணீர் பந்தல் அறுத்துறதே நீங்களா? பல்லல் கொடுத்தாதானே பரியவன் நான் குடிக்க முடியும். அதை விடுகிறான். இந்த கிராமத்துல எப்படியா வச்சிருந்தேன்? ஐயோ, அத பயால சொல்ல முடியுங்களா? திருவிளக்கே போடாம ஒரே இருட்ட வச்சிருந்தீங்க. அந்த இருட்டு நமக்கு எவ்வளவு சௌரியமா இருந்துச்சு. இப்ப வெளிச்சம் வந்துட்டல்லையா? விளக்கு போட்டதை இப்ப புது கணக்குல போட்டுக்கிட்டு இருக்கிறான். இல்லையா சொல்ல, விஷயத்தை கேட்டீங்க. ஒரு மண்டலம் சோத்துக்கு பதிலா தண்ணியே முடிஞ்சிருவீங்க. யோ, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. இரும்பு மாதிரி உடம்பு வச்சுட்டு எறும்பு மாதிரி மூளையோட தெரிஞ்சுக்கிட்டு இருந்தானே அந்த பய சின்ன சாமி, அந்த ஆபீசர் அம்மாவோட டிஸ்கியில கலந்து போடாம மாதிரி ஒண்ணு வைத்தாங்க. அந்த பொண்ணோட அறிவும் அந்த பயனோட பலமும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கு. இன்னும் விளக்கமா சொன்னா, உங்க நிலைமை குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கிட்டவன் குழந்தை பெற்றுக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடும். இதுக்கும் மேல விளக்கமா சொல்லணும்னா நான் போதும். ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப நான் பார்த்தமா சார், பாட்டுல கையோட எடுத்துக்கிட்டமா? இப்பதான் பல்லல் ஊடிச்சிருந்த வீடு மாதிரி அங்கிருந்து தூங்குது. என்ன நடக்கும்? கருவாடு கத்திரிக்காய் மாங்காய் தேங்காய் புண்ணாக்கு இல்லண்ணா, இந்த கழுத்த மாடுறதுக்கு கால மாடுறதுக்கு ஏதாவது இருக்குமா? கழுத்த கத்திரிக்காய் கயிறு தான் விற்கும். என்ன அர்த்தம்? கருத்து போயிட்டேன். நீ நல்ல கலர் ஆயிருப்ப. எப்படி இருந்தாத்தா நீ?
உங்க அப்பா கட்டிக்கிட்ட புதுசுல நான் கடனாத்தான் இருந்தேன். அவங்களுக்கு கருப்பு கொலைன்னா ரொம்ப இஷ்டம். அவங்க குடி குடியில வாங்கி கொடுப்பாங்க. பிடிச்சு பிடிச்சே எங்க போயிட்டான? பைத்தியக்கார பையனாக்கானே. இங்க பாரதி, இதெல்லாம் விட்டு போயிட்டான். இதுக்கு சொல்லாட்டீங்கம்மா, கோழிய முடிச்சு வைக்க. ஆனந்தோறும் வாழும் கண்ணீரம் காதல் கீர்த்தனம் தாமரே வந்தேதம் மாதம் கூட போட காதல் வீச தூமி இன்று என்றும்
கலாவி காத்த ஞாபகம் தாரோறும் பாடும் ஏன்டா இப்ப போட்டு அடிக்கிறீங்க அடிக்கிறது அடிக்கிறீங்க சொல்லிட்டீங்களா இனிமே உங்களுக்கு மாஞ்சாதா பூசாட்ட உடம்பு அப்ப தாங்க மாட்டேங்குது பேசாம மல்லிகாவுக்கு சித்தி அக்கிற வேண்டிய மழை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் வலது காலம் எடுத்து வச்சுட்டாலும் வந்தேன் இல்ல இடது கலை எடுத்துட்டுதான் வந்தேன் ஏன்னா எதுலயும் ஒரு புதுமை வேலை பாருங்க ஆமா ஆமா உன் புதுமையை பற்றி மல்லிகா ரொம்ப சொல்லி இருக்கு அது கிடைக்கட்டும்
இல்ல மூக்கால என்ன மாமா தெரியாத குழந்தை வச்சிருக்கேன் அது இடது கைதான் அசிங்கமா இருக்குமே நான் தானே சாப்பிடுறேன் உங்களுக்கு ஊட்டி விட்டேன் உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் குறும்புத்தனமா பேசிய அந்த அம்மாவை தொட்டு தொட்டு பேசுங்களே ரொக்கமா இல்ல தூசி இருந்து தட்டி விட்டேன் என்ன அம்மாவுக்கு அம்மா கூப்பிட்டாதீங்க பின் எப்படி கூப்பிடுறது பாப்பான்னு கூப்பிடுங்க பாப்பாவா பாப்பாவுக்கு என்ன வயசாவது ஆடி வந்தா 20 ஆறாம் வந்தா 18 தும்மாமா பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா என்ன எப்படி சொல்லிட்டீங்க பொட்டாம்பட்டி குற்றப்பட்டி வாடிப்பட்டி வரதப்பட்டி அந்த பட்டி இந்த பட்டி எல்லாம் ஊர்ல இருந்தா வந்தாங்க என்ன மாதிரி கல் இருந்து இருந்தால நான் தான் வெட்டி விட்டுட்டேன் அப்போ கல்வி பொண்ணு வளர்ச்சி போட்டு நீ என்னம்மா நல்ல தொழிலாளி இந்த பொண்ணு இவளும் தேவைக்கு ஆசைப்படுறா வளர்ச்சி போட்டு வச்சுக்கலாமன்னு சொல்ற ஆமா மலித்தி என்னமோ தெரியல உன்னை பார்த்ததுல இருந்து என் பொண்ணு தெக்க கத்துக்கணும்னு துடியா துடிக்கிறான் சொல்லி கொடுமா அப்படியா பாப்பா உன் கடைக்கு கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்கறதுனா வேண்டாம் தந்த காலிப்பை வளரணும் பத்தகத்துக்கு அவர் தம்பி வேற இருப்பாரு அவன் உச்சம் போது என் தம்பி வரமாட்டான் ஏன்னா என்ன கண்டு அவ்வளவு பயம் அதெல்லாம் ஒண்ணுமில்ல மாலத்தி நீ ஒரு வயசு பொண்ணு இவளும் ஒரு வயசு பொண்ணு பொண்ணு கடக்க ஒண்ணு நடந்தா வம்பு அதனால நீ எங்க வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடு ஏதோ எங்க ஐயோ சில்ட்ரன் எனக்கு வேணாம் நான் உங்க பாப்பாவுக்கு ஃப்ரீயாவே கத்துத்தரேன் அப்ப பாப்பாவோட கடை உங்க அக்கா விட எனக்கு கடையா முக்கியம் எப்படியோ என் மகனை சேர்த்துனாலும் சரி நீங்க கவலையே படாதீங்க உங்க பொண்ண பெரிய லோன்ல முன்னு கொடுத்துறேன் யாரு யாரது Thank you.
ஏதோ உங்க நல்ல காரணம் நடக்க கூடாது. நடக்கிறதுக்கு முன்னாலே நான் அங்க வந்து ஆராதிங்கம்மா. இத பாருங்க, சிங்கதுரை இருக்கிற இந்த ஊர்ல குறிச்சலோட வாழற பெண்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. நீங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தன்னந்தனியா தங்கியிருக்கீங்க. சிங்கதுரை செஞ்ச ஒவ்வொரு அயோக்கியத்தனத்துக்கும் நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு ஏற்பட்ட கொடுமையை பாக்குறப்போ சத்தியமா சொல்றம்மா, இந்த நிமிஷத்துல நான் உனக்கு அப்பா மாதிரி என்னால ஆன எல்லா உதவியும் நான் உனக்கு செய்யறேன். இதுக்கு மேல என்ன சொல்றது எனக்கே தெரியலம்மா. ஊருக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நாம இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். இருந்து வாங்க வாங்க வாங்க. என்ன இந்த தலைவரை காணும் வந்துருவாங்க பஞ்சாயத்து? அதோ ஐயா வந்துருவாங்க, நேரத்தில் வந்துருவாங்க. எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிடத்தான் வருவாங்க, இவ என்னடா கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்காங்க. சிங்க துறை என் பேர சொல்லி கேட்டா நான் அப்பவே சொன்னேன், தங்கச்சுமா இது ஒழுக்கமான ஊரு, இங்க அவன் முந்தானை விரிக்காதுன்னு கேட்டா அஞ்சு ரூபாய்க்கு பறி போன கருத்து 500,000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது அப்பவே சொன்னேன். அன்னைக்கு இதே மாதிரி தான் கட்டணும். உன்னை கையும் களவுமா பிடிச்சதே இவங்கதான், அவங்க கிட்டே நம்ம அம்பாதீங்கன்னு சொன்னா எப்படி? இத வீதிக்கு ஒரு விடலை பையில வச்சுக்கிறதா உன் வேலைன்னு எனக்கு நல்லா தெரியும். அழிஞ்சு போன கொள்ளையில குதிரை மேஞ்சா என்ன கழுதை மேஞ்சா என்னன்னு நான் போயிடுவேன். ஆனா இவங்க உங்களுக்கு தான் வாழ மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படிங்க? நீங்களும் சொல்லிட்டீங்க இல்லாம இருக்குமா? அவ கள்ளக்காரன கண்டுபிடிச்சது நீங்க தான், இவன் உங்க பாரு அவ பாரு நான் ஐயா. ஊருக்கு தலைவர் நீங்க, தப்புக்கு தண்டனை கொடுக்காம போனா எப்படிங்க? நான் இருக்கிறேன் இருக்க இருக்க நான் தப்பு பண்றத நீங்களே பாத்தீங்களா? தப்பு பண்ணலன்னா ராத்திரி நேரம் இவரையாம உங்க கூட இருந்தாரு. இவர் எனக்கு அப்பா மாதிரி. இந்த காலத்துல தாத்தாங்களே தப்பு பண்றாங்க, அவர் அப்பா மாதிரின்னு சொல்றேன்.
அவரே தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. தப்பு பண்ணல, தப்பு பண்ணல, தப்பு பண்ணல. ஏயா தங்கச்சிய தவிச்சு வருங்க. குத்து கல்லாட்ட நிக்கிறான மூர்த்தி, அவனை என்ன நடந்துச்சுல? ஏ மூர்த்தி, கல்லூரி மங்க மாதிரி இருந்தா எப்படியா வாய திறந்து வருதுன்னு சொல்லியா? ஐயா, வரக்கூடாத வயசுல ஆசை கொண்டுருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப என்ன சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மை, எங்க ஊருக்காரங்க சொல்றது போய் அப்படித்தானே? நடந்தா நடந்து போச்சு, பேசாம அந்த ஆளைய தலை கொடுத்து சொல்லுங்க. நீ என்ன சம்மதிக்க? ஊரே முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பா கழுத்து கேட்டு நம்ம ஊர் பணிபுரத்து தாலி பாக்கியம் கொடுக்கறதுக்காக ஐயா கையில தாலியோட அழைகிறாரு. ஒரு மீட்டர் துணி என்கிட்ட குடுத்துட்டு அளந்து பார்த்தா அரை மீட்டர் தான் இருக்கு. ஒரு காலை தைக்காம பத்து காலை தப்பாங்க. ஓட்டை போட்டுட்டு ஜாக்கெட் ஜாக்கெட்டுன்னு சொல்லி கையினால ஜாக்கெட் தைக்க சொன்னா ஆமாங்க பயன் மாதிரி வச்சிருக்கே முடிஞ்ச பாரு. இப்ப என்னையா பண்ண சொல்றீங்க? உங்க அக்கா எவ்வளவு தங்கமான பொண்ணு, அவளுக்கு போய் தம்பியா பிறந்திருக்கீங்க. சார், ஆஸ்பத்திரிக்கு எப்படி போனோம்? அக்கா வந்தா வீட்டுக்கு வளர்ச்சி விடுறான். ஐயோ, அக்கா வந்து வீட்டுக்கு வச்சுடுறானே, இப்ப என்ன பண்றது?
சின்னசாமி, நீ அந்த பொண்ணு கழுத்துல ஒரு தாலிய கட்டி அவளுக்கு வாழ்த்து கொடுத்தது என்னமோ ரொம்ப நல்லா இருக்கியா. ஆனா நீ கட்டினது அம்மன் கழுத்துல இருந்த தாலியா? அதானே உங்க ரெண்டு பேரும் வாழ்க்கைக்காக ஊரே பலியாகணுமா? இப்படிதான் பக்கத்தூர்லயும் நடந்துச்சு. என்ன ஆச்சு? பயிர் பச்சைலாம் காஞ்சி போய் விவசாயம் பண்ண முடியாம போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஊர் ஜனங்களும் கஷ்டப்படணுமா? ஒன்னே உங்களை ஊரை விட்டு துரத்தணும். ஆனா அந்த பொண்ணு நம்ம ஊர் அம்மன் தாலியோட போனாலும் ஆத்தாவுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமே. பேசாம ஆத்தா சன்னதியில அந்த பொண்ணை தீங்குதிக்கு வச்சிருவோம். ஆத்தாவோட தாலியை கட்டி தப்புனா அவரே தண்டிச்சுட்டோம். ஆத்தா தண்டிச்சா பஞ்சாயத்து எதுக்கு? ஆமாப்பா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு பட்டணத்துல படிச்சு பொண்ணு, தீ விதிச்சா என்ன ஆகும்? ஏன் முத்தி, நீ என்ன நினைக்க? கொஞ்சம் எழுந்துறீங்க. ஏயா, அது ஆகப்பட்டது அச்சு எழுந்து. ஏமா, தீ மிதிப்பியா? நான் தீ மிதிக்கிறதுனால இந்த ஊருக்கே நல்லது நடக்கும்னா அப்படி செய்யறதுல ஒண்ணு தப்பு இல்லைங்க.
ஏமா சீத்த, நேரம் ஆச்சுல, வாமா போய் படுக்கலாம். ஜில் ஜில்ல நல்லா காத்து வரும், நீங்க படுத்துக்க. அப்புறம் பொண்டாட்டி வந்ததும் ஆத்தாக்காரிய காத்து இல்லாம தவிக்க விட்டுட்டானு ஊர் ஜனங்களை பேசுற கூட பாரு. அதுக்குதான் எங்களுக்கு காத்து இல்லைனாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறோம். சீதா நீ வா. அத்த வந்து கோச்சுக்காது. சீதா என்ன ஆத்தா? ஒண்ணு இல்லடா, அவள சீதா ஒன்னதா கூப்பிடுறாங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இங்க படுத்துக்க, அவ அங்கேயே படுத்துக்கிட்டு போடா. சரி ஆத்தா. அவ ஏன் அங்க படுத்துக்கணும்? அதுவா மருமகள காத்து நாம தவிக்க விட்டுட்டு மாமியார் மட்டும் ஜில் ஜில்லும் காத்துல படுத்துக்கிறான்னு ஊர் ஜனங்க ஒரு மாதிரியே பேசுவாங்க. எனக்கு எதுக்கடா அந்த பொல்லா பிள்ளை? நீ வந்து இவட படுத்துக்குவா. ஆத்தா சீதா பச்சை புள்ள மாதிரி ரொம்ப ஜில்லன் இருந்தா உடம்புக்கு ஒத்து வராது. அதுக்குதான் சுருணிப்பட்டி சுப்பையாட்ட வைத்தியம் பார்த்தா எல்லாம் சரியா போகும்டா. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சுருணிப்பட்டி சுப்பையா தான் சொல்ற? நான் என்னடா பண்றது, உங்க அப்பா சாகும் போது அவனுக்கு கடனா பணம் கொடுத்திருக்காரு, திருப்பி கூடான்னு கேட்டா வைத்தியம் பார்த்து கழிச்சுக்கங்கறான். அவங்கிட்ட போய் நான் என்னடா பேச முடியும்? எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு சொல்ற. என்னடா அது? காத்து. அங்கதான் காத்தே வராதுன்னு சொன்னியடா. கதவு சாத்த மட்டும்தான் காத்து வரும். நீங்க மட்டும் ஜில்லன் பண்ணுங்க. எனக்கு என்ன? அம்மாடி தேடி தவிக்குதாக்கும். ஐயோ இருக்கு வயல. அதா நீ எங்க பொண்ணு? உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துல. உங்க அம்மாச்சி ஊருக்கு பக்கத்துலடா. அது எங்க இருக்கு? அத்தை நான் போய் குளிச்சிட்டு வரேன். போயிட்டு வச்சு தான் குளிக்குவா. அதா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அரைச்சு கழிஞ்சிட்டு இருக்க. என்ன அரிசி இவ்வளவு சொல்லு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் வந்து போய் சரி அத்த ஓடுற நில்லடா. மேல உனக்கு என்ன வேலை? சீதா குளிச்சிட்டு இருக்கா இல்ல? அதான் இந்த காக்கா குருவி அணில எல்லாம் பார்க்க கூடாதுன்னு பாத்துக்கோ. அது ஒண்ணும் பாக்காது, நீ பாக்கா பண்ணா சரி. ஏய் பாத்துடா, இறங்குறா. ஏய் எங்கடா பாக்குற? நீ தானே பாக்க சொன்னேன். ஏய் இறங்குறா. குழந்தை தலையை நரிக்கிற கூட இப்ப திருப்தி அவனுக்கு. இறங்குற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா, கீதாவோட இடுப்பு சேச்சா அடுப்பு எரியல. அடுப்பு உனக்கு என்ன வேலை? இல்லாதா உனக்கு உப்பையோட போடணும் காரோட போடணும்னு சீதா சொல்லி கொடுத்துட்டு இருந்த. அப்படியா? எனதா இருந்தாலும் ஆரோக்கியம் எனக்கு முக்கியம் இல்லையாத்தா. சரி நீ வீட்டை பாத்துக்க, நான் பக்கத்து உரமே காய்கறி எல்லாம் வேண்டு வந்துடுறேன். நீ வாங்கிட்டு வாத்தா. சரி சரியாதா. அத்தா
நீ போயிட்டு வா, நான் நல்லா பாத்துக்கிறேன். சீதா, சீதாவா? அவ எதுக்கு? சீதா நீ வாமா. அவளை ஏத்த கூட்டு போற, அவளுக்கு காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. என்ன நான் உன்ன சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டேன், சொல்லுங்க. தாலி கட்டினதான் நல்ல நாள்ல கட்டல, சாந்தி முகூர்த்தமாவது நல்ல நாள்ல நடக்கட்ட வேண்டாம். நேத்து நான் அப்படி நடந்துகிட்டேன், அவனுக்கு சொன்னா புரியாதுமா? அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். என்னது தலையாட்டிட்டு இருக்க? போயிடுவாடோ. டேச்சின சாமி, நான் போனா வரதுக்கு நேரமாகுண்டா? வரட்டுமா? வரமா? போயிட்டு வாங்க. அதா சீக்கிரமா போய், லேட்டாவா? அவங்களுக்கு 10 மாசத்துல பேரம் வேணுமா? நீ என்ன சொன்ன? சரி சொல்லிட்ட. 10 மாசத்துல முடியுமா? முயற்சி பண்ணிட்ட பாக்குமே. போற போக்கு பார்த்தா 5 மாசத்துல பெத்துல போல இருக்க. ஆண்டவன் நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறையும் வைக்கல. நான் சின்ன சமயமே வேலைக்கு அனுப்புறதில்ல, உனக்குன்னு தனியா உழவு வச்சாக்க போறோம். வேண்டாத்தா, வேலைக்கு தானே எடுத்து போறேன். பொட்டு கோழி கூவி பொழுது விடிய கூடாதுன்னு பாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேலையை விட்டுடுறேன். இதுவரைக்கும் கட்டிங்கி வெட்டிங்கி இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கேன், இன்னைக்கு ஓவர் லாக் எப்படின்னு கத்து கொடுக்க போறேன். அக்கா இல்ல, அத்தா. அத்தானா? ஆனா உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ படு, மீதிய நாளை சொல்ற. சீதா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்ன. எல்லாம் அவன் செயல். அவன் செயலா? ஆண்டவன். ஆண்டவனா? அப்ப சரி. அவன் தானே என்னோட உங்களை சேர்த்து வச்சத, அதனால தானே இது நடந்தது. என்ன சொல்ற? புரியல. உங்களை அப்பான்னு கூப்பிட ஒருத்த வர போற. எங்க இருந்து? இங்க இருந்தா? ஓ,
விஷயத்த ஆத்தா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன? என்னடா விஷயம் என்னன்னு சொல்ற? ஐயோ அந்த கஷ்டத்துல நீ வயிற்றுல இருக்கும்போது உங்க அப்பா வயிற்றுல இருக்கும் போதே புள்ளிய தூங்க வச்சு சோம்பேறியாக்க பாக்கறியா? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். என்னாச்சு? என்ன பாச்சு? என்னடா தீவெட்டி பயல, உனக்கு என்னடா குறைச்சல்? நீ உழைச்சி சோறு போட வேண்டிய வயசுல அந்த அம்மா உழைச்சி உனக்கு சோறு போடுது, உனக்கு வெக்கமா இல்ல? பாவம், அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்துருச்சு. நாங்க மட்டும் பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், பொண்டாட்டி, குடும்பம்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒரு பொண்ணை உண்டாக்குற மட்டும் பத்தாரா? வீட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சு சோறு போடவும் தெரியணும். இவன் எங்க அதெல்லாம் பண்ண போறான்? பொதவாக்கற நாங்க போலாம். வாங்க போலாம். நீ உழைச்சி சோறு போட வேண்டிய வயசு வேண்டிய வயசு அந்த அம்மா உழைச்சோறு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், குடும்பம்? நீ எல்லாம் ஒரு மனுஷன். சாமி, இவ்வளவு நாளா நான் வேலை செஞ்சு உனக்கு சோறு போட்டேன், இனிமே உழைக்கிறதுக்கு என் உடம்புல தெம்பில்ல ராசா. அத்தை வேணும்னா நான் வேலைக்கு போட்டுமா? இல்லம்மா, ஆயிரம் தான் இருந்தாலும் ஆம்பளைங்க உடைச்சு போடுற குடும்பத்துலதான்மா மரியாதை இருக்கும். சின்ன சாமி, இனிமே யாரும் பேசாதீங்க, என்ன மன்னிச்சுடுங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு பொறுப்பில்லை பொறுப்பில்லைன்னு நீ சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, ஆனா உள்ளுக்குள்ள நீ எவ்வளவு வேதனை பண்ணிட்டு இருந்தேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சின்ன சாமி, பாசங்க வெளிச்சத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக நீ நீ தெரிய இருந்து உன்னை என்ன எரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற உண்மை இன்னைக்கு தாத்தா எனக்கு தெரியுது. இது நீ கூலுத்தி உடத்த உடம்பு, மூட்டு தூக்கியாவது நான் உங்களெல்லாம் காப்பாத்துல. சின்ன சாமி, நீ யாரா பேசுற? அம்மா சத்தியமா சொல்ல. சீதா, பட்டணத்துக்கு போய் நான் எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வரேன். பைத்தியக்கார பிள்ளையா இருக்கேப்பா, அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன பத்தி கவலைப்படாத, நல்லா சம்பாதிச்சு இந்த ஊர்ல நானும் ஒரு மனுஷனா தலை நிமிந்து வாழ்ந்து காட்டுப்பாரு. இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்லைங்க. என்னமா ஏ கண் கலங்குற? ஆத்தா இத பாத்துச்சுன்னா இந்த ஊருக்கே அனுப்பாது. இப்ப பெருசா என்ன ஆயிப்போச்சு? நான் என்ன செத்தா போறேன்? சொல்லாதீங்க, நீங்க ஒரு சின்ன குழந்தை மாதிரி பட்டத்துக்கு போய் எப்படி எல்லாம் கஷ்டப்பட போறீங்களோ. நீ நல்லா படிச்ச பொண்ணு,
தைரியமா இருக்க வேண்டாம். நீ இப்படி அழுதமா எப்படி ஊருக்கு போறது? நீங்க ஊருக்கு போய் நல்லபடியா திரும்பி வந்துருங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன பட்டன் வேணுமா? சின்னசாமி வந்துட்டாதா? என்ன கூப்பிட்ட? நீ ஊருக்கு போறது எனக்கு மனசு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்னத்தா? சீதா வாயும் உயிருமாக்காளே இந்த நேரத்துல. அதான் நீ இருக்கியாத்தா. ஆயிரம் இருந்தாலும் பிரசவம் ஆகும்போது புருஷங்கார பக்கத்துல இருந்தாத்தான் அவளுக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்பா. பரவாயில்ல, அவர் நல்லபடியா போயிட்டு வரட்டும். சீதா பக்கத்திலே இருந்துகிட்டு புருஷன் சம்பாதிக்காம இருக்கிறத விட தூரமா இருந்தாலும் புருஷன் சம்பாதிக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெருமை. பாத்தியாத்தா, சீதாவே சொல்லிட்டேன். அப்ப நான் புறப்படுறேன். என்ன ஆசீர்வாதம் சொன்னாரு? இந்த இதுல உன் துணியெல்லாம் இருக்கு. ஏ தக்கன் கல்கற, நீ வேணும் பாரு, நான் எப்படி திரும்பி வர்றேன். ஊருக்கு போனமில்ல, எங்க அண்ணா மக முழுகாம இருக்கிறான். நம்ம பொண்ணுக்கும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்நேரம் அவளை வாண்டி எடுத்திருப்பா. வாண்டி எடுக்கிறா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அத வர நீ கேளு. என்னமா என்னாச்சு, ஏன் வாண்டி எடுக்கிற? எனக்கு என்னமா தெரியும்? நான் சொல்றேன் மாமி, அது பித்த வாண்டியா இருக்கும். வாமா டெய்லர் அம்மா, மல்லி கைய பிடிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லம்மா. நான் கைய பிடிச்சதுனால வந்தவன தானே அன்னைக்கு நீங்க ஊர் போனீங்களா? ஆமா அக்கா. இருமலியா உள்ள சொன்னாதானே உங்க அப்பா அம்மா நம்புவாங்க? எனக்கு குல்பி ஐஸ் வேணும், குல்பி ஐஸ் வேணும்னு அடம் பிடிச்சா அத வாங்கி கொடுத்த, அது பித்தவ மாதிரி வாந்தி எடுக்கிறான். இவ்வளவு ஜானா நான் வேற என்னமோ நினைக்கிட்டேன். நியமா படுற இது வேற ஒண்ணும் இல்ல, நான் கோயம்புத்தூர்ல குப்பி ஐஸ் வாங்க கொடுத்தனா அந்த கோளாறு தான், வேற ஒண்ணும் இல்ல. சத்தமா இருக்குது. என்ன சார் அந்த பெரிய கேன் மொத்தம் எத்தனை இருக்கு? நைட்டு வா. சரிங்க. எங்க சார்? சார் என்ன வேலை? ஏதாவது வேலையா? அங்க விக்கிறாங்க, வாங்கிக்க போ. விக்கிறாங்களா? ஏதாவது கார்டு கிட்ட வச்சிருக்கியா? என்ன கார்டு? எலக்ட்ரிசிட்டி கார்டு. அட போயா, இங்க இந்த சிட்டில ஏதாவது வேலை பாக்கணும்னா, கூலி வேலை பாக்கணும்னா கூட அதுக்கு யூனியன் இருக்கு, கார்டு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கார்டு கிட்ட வச்சிருக்கியா? இல்ல. அப்புறம் நான் வேலை பார்த்து போயா? என்னப்பா அது? ஒண்ணு இல்ல சார், வேலை வேணுமா சார்? இங்க வாப்பா.
என்னப்பா என்ன வேணும்? ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேலையா? என்ன படிச்சிருக்க? ஒண்ணு படிக்கல சார். படிச்சவங்களுக்கே இங்க வேலை இல்ல. ஆமா, எந்த ஊரு? பெத்தாம்பட்டி. கிராமமா? கிராமத்துல உனக்கு யார் இருக்காங்க? நான் ஒரு அனாதைங்க. அனாதையா? குளிச்சியா? சாப்பிட்டியா? இல்ல. சரி, நீ என் கூட வா, முதல்ல குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடலாம். சரிங்க ஐயா. வேலை அதான் வாங்கித்தர சொல்றேன்ல, நீ வா முதல்ல. வாப்பா. எங்கப்பா போற? இதுதான் நம்ம வீடு. கள்ளச்சாராயை வச்சு சம்பாதிச்ச வீடு. அட, நான் இல்லப்பா இந்த வீட்டுக்காரர். நான் வெறும் வாடகைக்காரன் தான். ஐயா வேலை. உள்ள கிணறு இருக்கு, முதல்ல போய் குடிச்சிட்டு வாப்போ. சரி. வேலை நான் தான் வேலை வாங்கி தரேன் சொல்றேன்ல. சும்மா வேலை வேற தொந்தரவு பண்ண, அப்புறம் அந்த முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலை பிடிங்க உன் கையில கொடுக்க வேண்டிதான். கோச்சுக்காது கையா. முகத்தோடப்பா. பைத்தியக்கார புள்ளப்பா. முகமெல்லாம் சொன்னா மாதிரிப்பா தொடச்சுக்கப்பா. முதல்ல யார் இவரு? இவரு நம்மள மாதிரிதான் அனாத. வேற தேடி வந்திருக்காரு. வேலை ஆரம்பிச்சா மறுபடியும் வேலை வேலைன்னு? இதுவரைக்கும் எனக்கு தான் நீ சமையல் செஞ்சு போட்ட, இனிமே இவருக்கு சேர்த்து நீ சமைக்கணும். என்னடா புதுசா ஒரு ஆளை கூட்டு வந்து கஷ்டப்படுத்துறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ண. ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதை தானே ஆதரவு. இந்தப்பா முதல்ல குடிக்கிற வேலையை பாரு, என் கூட வா. வேலை மறுபடியும் வேற வேலை தொந்தரவு பண்ணிட்டு இருந்த, என் பின்னாடி வா. வா எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம், உங்ககிட்ட தான் வேலை வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்தேன். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வீங்க? வெரி குட். தம்பி படிக்கலங்க, அதை உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடுறேன். நீங்க சொல்றீங்களா? அப்பாடி எனக்கு ரொம்ப நிம்மதிங்க. தம்பிய முன்னுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அப்ப நான் வரட்டுங்களா? எதுக்கும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வாங்க. யாருமே இல்ல, நீ மட்டும் என்னப்பா வேலை பண்ணிட்டு இருக்க? உட்காங்க, அஞ்சு நிமிஷத்துல இருந்துட்ட. ஐயா ஐயா வாங்க போலாம். தம்பி இப்படி உழைச்சா உன் உடம்பு என்ன ஆகும்? தம்பி உழைக்கிறதுக்கு நேரம் காலம் இருக்கு. தம்பி இப்படி உழைக்கிறதுக்கு தான் நான் ஊர் விட்டு வந்தது. வாங்க போலாம். என்னாச்சு போன காரியம் பல்லல் சார்? நீங்க சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்ட. குடும்பம் இதோட க்ளோஸ். இனிமே உனக்கு ஆஃப் இல்ல. கோயில் தீடு போச்சுங்கிற விவரத்தை நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்க அப்படியே அழைச்சிட்டு சின்னசாமி வீட்டுக்கு வரேன். ஐயா
இவனையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறீங்க? போலீஸ் புடிச்சு வச்சுக்குமே. நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஊர்ஜனம் எல்லாரும் அடிச்சுட்டு கோயிலுக்கு போறீங்க. கோவில் அங்க திருடு போச்சுங்க விவரத்தை அவங்களுக்கு காட்டுங்க. அவங்க அப்படியே தள்ளிக்கிட்டு சின்ன சாமி வீட்டுக்கு வரீங்க. ஏயா மூர்த்தி, அதுக்கப்புறம் என்னையா நடக்கும்? அது அவனுக்கு தான் வலிச்சோம். இந்த பொண்ணு சின்ன சாமி இருக்கானா? இல்ல. அவங்க சந்தைக்கு போயிருக்காங்க. அவ்வளவு சீக்கிரத்துல விற்க போயிட்டாயா? பாருமா, உன் புருஷன் சின்னசாமி கோவில் அகலா திருடி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கானா? விஷயத்தை கட்டி ஊர் ஜனங்க கொதிச்சு போய் வந்திருக்கிறாங்க. அப்பா என்ன இப்படி கொதிக்குது? நெருப்பு கோழியா தின்ன? இந்த பாருமா, பெரிய மனுஷன் நேர்ல வந்திருக்கிறாரு. அநியாயத்தை பாத்துக்கிட்டு அவரால் சும்மா இருக்க முடியுமா? வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்துரு. இனிமே நம்ம கையில இருக்குது. போலீஸா வந்துருச்சே. வணக்கம் மல்லால் சார். தப்பவே முடியாது. அப்படி சொல்லியா? நீங்க போய் சோதனை போடுங்க. ஏமா தடுக்கற? தடுக்காம என்ன பண்ணுவாங்க? ஏங்க தெரியாம தான் கேக்குறேன். நீங்க அந்த திருட்டு நகைய இந்த வீட்டை வைக்க சொன்னீங்க. என்னடா உங்க அப்பனுக்கு தான் புத்தி கிடையாது, உனக்குமா இல்ல? எந்த வீடுன்னு என்கிட்ட கரெக்டா சொல்லி இருக்கமான? அதுல பாருங்க, கோயில நகையை திருடி என் கையில கொடுத்து வீட்டுல கொண்டு போய் வைன்னு சொன்னீங்களா? அந்த திருட்டு நாய்க்கு நீங்க தானே சொந்தக்காரன்னு நினைச்சு உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டேன். இப்ப ஒண்ணும் குடி குழி போயிடல. இன்ஸ்பெக்டர் சார், ஐயாவை கூட்டிட்டு நீங்க ஐயா வீட்டுக்கு வந்துருங்க. நானே வந்து எடுத்து கொடுத்துறேன். உங்க வீட்டுக்கு போலாம். நீங்களும் வாங்கம்மா, போய் வேடிக்கை பாப்போம். நீங்க எங்கேயும் இல்லங்க, நீங்க வாங்க. கூட அநியாயமா இந்த அம்மா மேல வீண் பழி சுமத்திட்டா. பாவம் அந்த பொண்ணு. என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? இதுவரைக்கும் நீங்க செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு எல்லாம் நான் உறுதுணையா இருந்திருக்கிறேன். ஆனா இனிமே அப்படி இருக்க நான் விரும்பல. பாவத்துக்கு பரிகாரமா தான் உங்களை நான் காட்டி கொடுத்தேன். எனக்கு தண்டனை உங்க மூலமா வாங்கி கொடுத்துட்டேன். எனக்கு உறுதுணையா இருந்த உனக்கு? இன்ஸ்பெக்டர் சார், விலங்க மாட்டி இந்த விலங்க தள்ளிட்டு போங்க. என்ன நான் என்ன ஓடிடா போறேன்? வாங்க. எல்லாம் போட்டால தயா வந்தது. என்ன பண்ணுவ? ஒரு மாசம் நான் 75 பைசா சொல்றியா? ஒரு மணப்பூ எவ்வளோ? ஒரு ரூபா. அதுக்குதான் இங்க சண்டையே நடக்குது. அப்போ மொத்தமா வாங்கினா எவ்வளோ? மொத்தமானா எப்படியா? மூணு மணம். மூணு மணமா? 4 ரூபா. ஐயோ, ஒரு மணத்துக்கு 1 ரூபா? அப்படின்னா 3 மணிக்கு 3 ரூபாய் தானே? எப்படி 4 ரூபாய்? அந்த கணக்கெல்லாம் என்கிட்ட பேசாதயா. 3 மணப்பு 4 ரூபாய். எனக்காக கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா? பூ உனக்கையா? உனக்கு நான் சும்மாவே தர. மொத்தமாவே எடுத்துக்கயா, கட்டித்தரேன். இல்லையா என்னைய பாக்குற? அப்புறமா கூட்டி கழிச்சுக்கலாம். போ. இந்த காசு. அட போயேனா. அம்மா இந்த ஆளுக்கு எதுக்கு போ? பின்னாடியே போய் பாக்குறேன்.
ஐயா என்னப்பா எப்ப வந்த? கொஞ்சம் பேய் காட்டுங்க. எதுக்கு ரேகை பாரியா? நீ வேற இருக்கிற ரேகையெல்லாம் அழிஞ்சு மேடெல்லாம் பள்ளமா போச்சுப்பா. ரேகை பாக்குறதுக்கு இல்லையா? பின்ன எதுக்கு? முதல்ல நீ கை காட்டுன்னு சொல்ற. என்னப்பா இதெல்லாம்? நான் உழைச்சு சம்பாதிச்ச முதல் மாச சம்பளம் அது. அவர் சகன கிட்ட வச்சதுக்காம எங்கிட்ட கொடுக்கறீங்க? இந்த வேலை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க, அதனால நீங்க தான் எனக்கு சாமி. நான் வெறும் ராமசாமி தான், எனக்கு படி இழக்கிறதே இந்த சாமி தான். ஐயா இதுல என் பணம் மட்டும் இல்ல, உங்க பணமும் இருக்கு, எடுத்துக்கோங்க. எம் பணமா? எனக்கு நீங்க தானே சோறு போட்டீங்க, இதெல்லாம் உங்க பணம் தானே. எப்ப இது ஹோட்டல் நினைச்சா சாப்பிட்டது காசு வாங்கறதுக்கு? இங்க தங்கினே லாட்ஜ் நினைச்சு அதுக்கு சேர்த்து பணம் எடுத்துட்டு மேல வச்சிருக்க பாசத்தை நான் கணக்கு பார்த்தேன், ஆனா நீ காச கணக்கு பார்த்துட்டே அப்படின்னு நினைக்காதீங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழா கூட்டத்துல என் மகன் காணாம போயிட்டான். எங்க தேடியும் கிடைக்கல, என்ன ஆனாலும் தெரியல. நான் உனக்கு சோறு போட்டாதான் காணாம போன என் பையனுக்கு யாராவது சோறு போட மாட்டாங்களாங்கிற எண்ணத்துலதான் அவனுக்கு போட்டு சிலச்சாண்டி பணம் கொடுத்துத்தான் சாப்பிடுவேன் நீ நினைச்சா. தயவு செய்து இடத்த மாத்திக்க. நான் உனக்கு போடுறத சோறு நினைக்காம பாசம் நினைச்சா மனச மாத்திக்கப்பா. ஐயா தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தையில பேசாதீங்க. நான் பேசுனது உங்க மனசை இவ்வளவு புண்படுத்தும் நான் நினைக்கவே இல்லை. இனிமே அப்படி எல்லாம் பேச மாட்டேன். இதான் வீடு கூப்பிடுறாள. வாடி உப்பு வைக்கிறாள், உப்பு வைக்கிறாள், நான் உப்பு வைக்கிறாள். வாடி வெளியில ஏன் சத்த போடுறீங்க? இங்க என்ன உங்களுக்கு வேலை? எப்படி அடிச்ச? ஓ எப்படி அடிச்ச? உனக்கு நான் சும்மாவே தரேன்,
இன்னைக்கு எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்ட. இனி எப்பவும் உனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவேன். தூக்கம் இல்லையா? கொஞ்ச நாளா வயசாயிட்டாலே சரியா தூக்கம் வராது. என்ன பார்த்தா உனக்கு வயசான மாதிரியா தெரியுது? சும்மா தமாஷை சொன்ன. அதான பார்த்த. அத நான் எடுத்து வச்சுக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா. குளிக்கவா? ஏன் குளிக்கிறதுக்கு என்ன அவ்வளவு யோசனை? போன வாரம் தான் குளிச்ச. கோயிலுக்கு எதுக்கு கூட்டிட்டு வரா? ஏதாவது வேண்டுதலா இருக்கும். நமக்கு எதுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா? இப்பவே தாங்க கேட்டா? ஐயோ, அது வந்து காசு. ஆச்சரியமா இருக்கு, நீ கோயிலுக்கே வரமாட்ட, இப்ப மகாலட்சுமி ஆட்டம் வந்து நின்று இருக்கியே. இத்தனை என் மனசுல ஆண்டவனை வச்சிருந்தேன், அதான் வரல. இப்போ உன் மனசுல ஆண்டவன் இல்லையா? இல்ல, ஆள போறவன் தான் இருக்கா. அர்ச்சனை பண்ணணும். யாரு பேருக்கு? சாமி பேருக்கு. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சதிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்ன வதனம் தியாய சர்வ விக்னோபாந்தையே கற்பூரம் சமர்ப்பயாமி. கடவுள் கிருபையினால நீ நினைச்சது நடந்து அமோகமா இருப்ப. Thank you.
நான் பொழைக்கிறதுக்காக ஊரை விட்டு வந்த கோவலன் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சோறு போட்டவங்க மனச கூறு போடக்கூடாதுன்னு என் அத்தா சொல்லும், ஆனா நான் போட்டுட்டேன். நான் படிக்காதவன் தான், ஆனா எனக்கு தெரியும் ஒரு பொண்ணு மனசுல உணர்ந்த ஆசையை அடிக்கிறது 10 மாசம் வளர்ந்த கர்ப்பத்தை கலைக்கிற மாதிரி. ஆனா என்னுடைய நிலைமை தெரிஞ்சோ தெரியாமலோ கௌரி மனசுல ஆசை வளர்றதுக்கு நான் காரணமா இருந்துட்டேன். நீங்க பக்கத்துல இருந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லணும். நான் ஊருக்கு போயிட்டு கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவேன். ஐயா கோயிலுக்கு
கொடுங்க. ஏண்டா பொம்பளை வேஷம் போட்டு என் பரம்பரையவே கிழிச்சிட்டீங்களா? உன் பரம்பரை எங்க எடுத்தேன்? ஒன்னதான எடுத்தேன். இவனே பஞ்சாயத்துல நிக்க வைங்க, அப்பதான் இவனுக்கு புத்தி வரும். ஓ பஞ்சாயத்து போலாமே, அங்கேயும் உங்க பொண்ணு வாழ்ந்து எடுக்கும், அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப என்ன செய்யறது? பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. ஆமாப்பா, இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறோம். மல்லீஸ் அப்பா, எனக்கு கல்யாணம் முள்ளியாருக்கு ஆகும்போது ஆகமடா. மனது இல்ல, போல் மழை இல்ல, கோபாடு. என்னப்பா நெட்டையா, என்ன இழைச்சிட்ட? பொழப்பு சரியா நடக்கலையா? ஐயா வர்ற வல்லல் சாரா, வாங்க வாங்க வாங்க. எப்ப ரிலீஸ் ஆனீங்க? உள்ள எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? நீங்க இல்லாத போது ஊரும் சௌரியமா இருந்துச்சு. அடேங்கப்பா, நெஞ்ச தொட்டுட்டீங்களே. பழச மறக்காம பார்சல் பண்ணி ஆப்பு கொண்டாந்து இருக்கிறீங்க. நீ சௌக்கியமா இருக்க வேண்டாமா? கூப்பிடா இருப்பா தருதல வாங்கி குடிச்சிட்டு கடைசியில இறக்கி ஆப்பு வச்சுட்டியடா. ஏண்டா நிக்கிறீங்க? இந்த நாய் அடிச்சு தூக்கி ஊருக்கு வெளியே போடுங்கடா. என்ன இது சின்னசாமி? என்ன மன்னிச்சிருப்பா? என்னாச்சு உங்களுக்கு? உன் குடும்பத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டான். என்ன பத்தி கவலைப்படாதப்பா. அந்த சிங்கதர உன் குடும்பத்தை வீட்டோட சேர்த்து இன்னைக்கு ராத்திரி கொளுத்த போறப்பா. என்ன சொல்றீங்க? உன் சம்சாரத்தை ஆத்தான் போய் காப்பாத்துப்பா. புறப்படு. வெளியே வாடி, வெளியே வாடி. சரி, எங்க இந்த பட்டத்துக்காரி? உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள வீட்டை காலி பண்ணுங்க. வீட்டை காலி பண்ணா உயிராவது மிஞ்சும். ஏ மகன், எல்லாரும் தெரிஞ்சுட்டு பம்பு பண்ண வந்தீங்களா? எங்களை காலி பண்ண சொன்ன நீங்க எல்லாம் யாருடா? இவ திருந்தவே மாட்டான். டேய், இவங்க உள்ள தள்ளி கொளுத்துங்க.
கொஞ்சம் தள்ளிக்கணும்மா. ஒண்ணும் தெரியாது சீதாவ பத்திரமா பார்த்து. Thank you.